அர்ஜுனா சிவானந்தன் அவர்களே, வணக்கம். வணக்கம். ஆம், நீங்கள் பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ் அல்லது பிரித்தானிய பழமைவாத கட்சியின் ஒரு தமிழ் பிரமுகராக இருக்கிறீர்கள். அந்த வகையில் பிரித்தானிய பழமைவாத கட்சி அண்மையில் தமிழ் பிரமுகர்களை ஒன்றடக்கி ஒரு குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்து அதன்படி அந்த குழு உருவாகி இருக்கின்றது. கூறுங்கள் இந்த குழு உருவாக்கத்தின் பின்புலம் குறித்து. நாங்கள் வந்து இந்த பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ் 5 வருடங்களுக்கு முதல் உருவாக்கி, இப்போ நாங்கள் லண்டன் மேயரல் எலெக்ஷன்ஸில் நன்றாக பணியாற்றின படியா எங்கள் பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ்ஸுக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி ஃபுல் அஃபிலியேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கு. அதாவது நாங்கள் இப்போ வி ஆர் பார்ட் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எத்னிக் குரூப் ஹஸ் பீன் கிவன் அஃபிலியேஷன். அதாவது தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்கணும். தட் இஸ் டு சே தட் தமிழ் ஆர் ரெகக்னைஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி ஸ்டேட். இது எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். ஏனென்றா ஃபர்ஸ்ட் டைம் an ethnic group has been given affiliation. They are recognizing Tamils as being separate to any state. அது நாங்கள் நன்றா அறிந்து கொள்ளவர்கள். ஆம், அர்ஜுனா அவர்கள், ஏதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் வரலாற்றில் அல்லது பிரித்தானிய புலம்பெயர் சமூகத்தில் தற்பொழுது எடுக்கப்பட்ட நகர்வு ஒரு முக்கியமான நகர்வு, அதனை நீங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றீர்கள். குறிப்பாக இந்த நகர்வில் ஸ்ரீலங்காவின் நண்பர் என கருதப்படும் லியாம் ஃபாக்ஸும் உள்ளடக்கப்பட்டிருப்பது கன்சர்வேட்டிவில் வேலை பார்க்கும் தமிழ் மக்களின் அயராத உழைப்பினையும் பகிரங்கப்படுத்துகின்றது. கூறுங்கள், அவரை எவ்வாறு உள்வாங்கினீர்கள்? இப்போ நாங்கள் கன்சர்வேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ் என்றும் அது அங்கட தமிழ் மக்களின் குரூப்பிங். கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து ஸ்ரீலங்காவையும் தமிழ்வரையும் வேறையா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு, இண்டிவிஜுவலா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு. தமிழர்கள் ஸ்ரீலங்காவை தட் இஸ் டு சே த தமிழ்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். இது அங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் சரித்திரம் முதல் முறை நடக்கிறது. அதாவது ஒரு எத்னிக் குரூப், ஸ்டேட்லெஸ் எத்னிக் குரூப்புக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்திருக்கிறார். ஆம், நிச்சயமாக. அதாவது இலங்கை தீவில் உள்ள 2 இன குழுமங்களையும் கன்சர்வேட்டிவ் கட்சி கையாளுகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நண்பர்கள் என்ற வகையில் இன்னொரு வகுப்பும், நீங்கள் கூறியது போல தமிழர்களுக்கு தனித்துவமான வகையில் இன்னொரு அமைப்பும் உருவாகி இருக்கின்றது. ஆகையால் இது தமிழ் மக்களின் வாக்குகளை கவரும் ஒரு உத்தியாக அமைந்து விடாதா? நாங்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ல ஒரு ரிசப்ஷன் நடத்தினோம். அதில் பல மந்திரிமார்கள், கேபினட் மினிஸ்டர் கலந்து கொண்டவர்கள், பார்ட்டி சேர்மன் கிராண்ட் ஷாப்ஸும் வந்து அதில் கலந்து கொண்டார். முக்கியமாக லியம் ஷாப்ஸும் அதில் வந்து கலந்து கொண்டார். அவர் நேராடியாளர்களுக்கு சொன்னார், இப்போ ஸ்ரீலங்கா இஸ் ஏ ஃபாலோவிங் ஏ நேஷனலிஸ்ட் ட்ரெஜெக்டரி. த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இஸ் ஷோயிங் அன் அன்வில்லிங்னஸ் டு ஈவன் இம்ப்ளிமெண்ட் தியர் ஃபுல் கான்ஸ்டிடியூஷன். தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் சைன் அண்ட் நாட் குட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவர் அதோடு என்ன சொன்னார் என்றால், செனட்டர் லீபன்மனும் செனட்டர் மக்கேனோடையும் இலங்கைக்கு போக அவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அதற்கு ஸ்ரீலங்கா மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லி. அதோடு இப்ப சைனா மிக நெருங்கிய, ஸ்ரீலங்காக்கு மிக, இலங்கை அரசுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பராக இருக்கிறது. அது மேற்குல நாடுகளுக்கு அது இட்ஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் It's not a very, very positive move. So even Liam Fox today, is who was perceived previously as being a friend of Sri Lanka, is no longer a friend of the Rajapaksa regime. That, I think, is a huge achievement of the British Tamil Conservatives. And he came to our reception and spoke for 20 minutes individually, highlighting the problems that have been caused by the present regime. ஆம், நிச்சயமாக. அர்ஜுனா அவர்களை, இதேபோல உங்களின் எதிர்த்தரப்பான தொழிற்கட்சி அல்லது லேபர் பார்ட்டி அண்மையில் தனது வருடாந்த மாநாட்டை நடத்தியுள்ள நிலையில் நீங்கள் தமிழ் மக்களை மையப்படுத்தி இவ்வாறான ஒரு நகர்வு எடுத்திருக்கின்றீர்கள். ஆகையால் இதற்கு கட்சி அரசியல் அல்லது பார்ட்டி பொலிட்டிக்ஸ் ஏதாவது இருக்கின்றதா? நாங்கள் வந்து பார்ட்டி பொலிட்டிக்ஸில் பங்கு பெற விருப்பம் இல்லை. அதாவது we are not competing with Tamils for labor. What we must do is, this is a cross-party issue, even in Parliament, this is a cross-party issue, the Tamil issue is, and we must work together to push the agenda forward, jointly. I don't believe in competitive politics. ஆம், இறுதியாக அர்ஜுனா அவர்களே, அதாவது தற்பொழுது தனித்துவமான ஒரு அங்கீகாரத்துடன் தமிழ் ஃபோ கன்சர்வேட்டிவ் உருவாகிவிட்டது.
அடுத்த நகர்வுகள் என்ன? அடுத்த நார்வல் வந்து இப்போ மார்ச் 2013 ஒரு ரெசல்யூஷன் நடக்க போகிறது. அது எப்படி நடக்கும், இலங்கைக்கு அது எப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று நாங்கள் அதற்காக நாங்கள் இப்போ வேலை செய்கின்றோம். நன்றி கலாநிதி அர்ஜுனா சிவானந்தன் அவர்களே. தேங்க்யூ வெரி மச்.